நான் இப்போ பட்டாணி குருமா செய்ய போகிறேன். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலம்பரம் எடுத்து இதை நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தாளிச்சிடுவோம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு போடுங்க. நல்லா வெடிச்சிருச்சு. நான் இப்போ வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் பச்சை மிளகாயும். இப்போ தக்காளியை போட்டுருங்க. தக்காளி கொட்டியிருக்கேன். அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளியில் போட்டுருங்க. மஞ்சத்தூளையும் போட்டுருங்க. போட்டுக்கிட்டு இது நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லா மசாலாவும் போட்டுருவோம். மிளகாத்தூள் போட்டுருங்க. மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பையும் போட்டு இதை நல்லா வதக்கிடுவாங்க. இதை நல்லா வதங்கிட்டு இப்போ பட்டாணியும் கொட்டிடுங்க. இதை நல்லா ஒரு பிறப்பு கருத்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க முடியும். தண்ணி ஊற்றிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கும். ஊற்றிட்டேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ பட்டாணி வந்து மசாலாவோட நல்லா சேர்ந்து கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுருவோம். கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.